மத்திய அரசின் வரி வருவாயில் இருந்து மாநிலங்களுக்கு நிதி பகிர்ந்தளிக்கப்படுகிறது அந்த வகையில் இருபத்தெட்டு மாநிலங்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு லட்சம் கோடி நிதியை மத்திய நிதி அமைச்சகம் இரவு பகிர்ந்தளித்துள்ளது அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்துக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி வழங்கப்பட்டுள்ளது பீகாருக்கு ரூபாய் பதினான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து கோடியும் மத்திய பிரதேசத்திற்கு ரூபாய் பதினோராயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியும் மேற்கு வங்கத்துக்கு ரூபாய் பத்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு கோடியும் கிடைத்துள்ளது மகாராஷ்டிராவுக்கு ரூபாய் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு கோடியும் ராஜஸ்தானுக்கு ரூபாய் எட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு கோடியும் ஒடிசாவுக்கு ரூபாய் ஆறாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து கோடியும் நிதி வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்துக்கு ரூபாய் ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு கோடியும் ஆந்திராவுக்கு ரூபாய் ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியும் கர்நாடகாவுக்கு ரூபாய் ஐந்தாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று கோடியும் குஜராத்துக்கு ரூபாய் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று கோடியும் சத்தீஸ்கருக்கு ரூபாய் நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு கோடியும் நிதி ஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதத்தில் மாநிலங்களுக்கு மூன்று தவணைகளாக வரி வருவாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது கடைசியாக கடந்த பனிரெண்டாம் தேதி எழுபத்தோராயிரத்து பதினாறு கோடி ரூபாயை மத்திய நிதி அமைச்சகம் வழங்கிய நிலையில் இப்போது மேலும் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு லட்சம் கோடியை வழங்கியுள்ளது இந்த நிதியை கொண்டு சமூக நலத்திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் போன்ற தேவைகளை மாநிலங்களே பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என மத்திய நிதி நிதியமைச்சகம் கூறியது லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதற்கான பணிகளை விரைவுபடுத்தவும் நிதியுதவி பயன்படும் என வல்லுநர்கள் கூறினர் மத்திய வரி வருவாயில் மாநிலங்களின் பங்கு நாற்பத்தோரு சதவீதம் இந்த நிதியை ஒவ்வொரு நிதியாண்டிலும் பதினான்கு தவணைகளாக மத்திய அரசு வழங்குகிறது மாநிலங்களின் மக்கள் தொகை பரப்பளவு நிதி நிலைமை உள்ளிட்ட பல அம்சங்களின் அடிப்படையில் நிதி பங்கீடு ஃபார்முலாவை தேசிய நிதி கமிஷன் வகுத்துள்ளது அதன்படி மதிப்பீடு செய்து மாநிலங்களுக்கு நிதி பங்கீட்டை மத்திய அரசு செய்கிறது